வாழ்ந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்திருந்தார், வாக்குறுதி கொடுத்துட்டு இறந்துடுறாங்க இல்லையா, அவங்க இறக்கும் போது யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் போது அந்த வாக்குறுதி சில வாக்குறுதி நிறைவேற்றாமல் கூட அல்லாஹ் வந்து இணைந்திருக்கலாம், உயிரை கைப்பற்றி இருக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவரான பின்னாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அதாவது பஹ்ரைன் நாட்டில இருந்து சில ஜக்காத்து பொருள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல வருது. பஹ்ரைன் நாட்டில இருந்து ஜக்காத்து பொருள் வந்து அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல வருது. வந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்திருந்தால் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கேனும் கடன் பட்டிருந்தால் நீங்கள் என்னை அணுகலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் வாக்குறுதி கொடுத்திருந்தா அதே மாதிரி கடன் பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்னை அணுகலாம் என்று ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செஞ்ச உடனே ஒரு நபித்தோழர் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யார் அந்த நபித்தோழர்? சொன்னா ஜாபீர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அமீருல் மூமினீன் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, பஹ்ரைன் நாட்டில இருந்து ஜக்காத் பொருள் வந்தால் உங்களுக்கு நான் என்னென்ன பொருள்களை தருவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் வரைக்கும் பஹ்ரைன் நாட்டில இருந்து எந்த ஜக்காத் பொருளும் வரல, அதனால எனக்கு தந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல இறந்து போயிட்டாங்க என்று அபூபக்கர் அவர்களிடத்துல சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய இரண்டு கைகளால் நாணயங்களை அள்ளி வந்து ஜாபீர் இப்னு அப்துல்லா அவருடைய கையில கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அவங்க சொன்ன என்னென்ன பொருள் தான் சொன்னாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த வாக்குறுதின்றதுனால அதிகப்படியாக கொடுக்கணுன்றதுனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய இரண்டு கரங்களால் நாணயங்களை அள்ளி அந்த பஹ்ரைன் நாட்டிலிருந்து வந்த நாணயங்களை அள்ளி அவருடைய கைய கரத்துல ஒப்படைச்ச உடனே ஜாபீர் இப்னு அப்துல்லா அவர்கள் அதை என்னதை எண்ணி பாக்குறாங்க. எண்ணி பார்த்தா 500 நாணயங்கள் இருக்குது. 500 நாணயங்கள் இருந்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப 500 நாணயங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா, இதே போன்ற இன்னும் 2 மடங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 மடங்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. செய்தியை பார்க்கிறோம், இந்த செய்தி வந்து புகாரில 2296 பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்ட காரணத்தினால் அதை நிறைவேற்றுவதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கவனமாக இருந்திருக்காங்க என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த வாக்குறுதியும் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எடுத்து பார்க்கிறோமே, நம்முடைய நிலைமை என்ன, கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறதா? கைமாத்த வாங்கின கடன் கூட அந்த மாதிரியான வாக்குறுதிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கொடுத்தா என்ன, பணம் கொடுத்தால் பகை, அந்த மாதிரிதான் ஆகிப்போச்சு. கடன் அன்பை முறிக்கும் சொல்றாங்களே, அந்த மாதிரி கடன் கொடுத்தால் அடுத்து என்ன சொன்னா காசு வராது, பகைதான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. காரணம் என்ன சொன்னா, 10 நாள்ல தரணும் ஒரு வாக்குறுதி, வாங்குறது அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது பசி வர்ற போது எனக்கு பசிக்குன்னு வாங்குறது, அந்த பசி முடிஞ்ச உடனே அனைத்தையும் மறந்து விடுது என்ற நிலையில நம்முடைய வாக்குறுதியில் இருக்குது. இது போன்று இதாவது பரவாயில்ல, இன்னொரு இடத்துல வாங்குறோம். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு, வாழ்மையாக்குவதற்கு, நம்முடைய அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பதற்கு அவர்களுடைய வருமானம் காணாமல் பல இடங்களில் கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் வாங்கி அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல்ல சில நேரத்தில் இறந்து போயிடலாம். அப்படி இறந்து போன உடனே அந்த பெற்றோர்களுடைய கடனை பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை பேர் வந்து நிறைவேற்ற தயாரா இருக்கிறோம்? யாராவது சொல்லியிருக்கோமா, பொது அறிவு பண்ணியிருக்கோமா, என்னுடைய தாயும் தந்தையும் இந்த ஊர்ல யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தால் இங்க என்னை அணுகலாம் நம்ம யார்ட்டையா அறிவிப்பு செஞ்சிருக்கோமா? குறைஞ்சபட்சம் நான் பல பேரை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி உங்க அத்தா வந்து இந்த மாதிரி 2500 வாங்கினாரு அப்படியா, சாட்சி இருக்கா? இல்ல. அப்ப நான் எப்படி கொடுக்கறது? அப்ப அந்த மாதிரி அவர் வாங்கினாரு, கொடுத்திருப்பாரு, யாருக்காவது செலவு பண்ணிருப்பாரு, எனக்கு அவருக்கு ரொம்ப நாள் நான் அவர் பேசிக்கிறேன் கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்றவங்களை பாக்குறோம். ஒரு பெற்றோருடைய கடனை நிறைவேற்றுவது கூட பெற்ற பிள்ளைகளே இன்னைக்கு வாக்குறுதி நிறைவேற்றாத ஒரு சூழல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்ன வாக்குறுதி, இது அவங்க சொந்தமா வாங்கினது கூட கிடையாது, இது கடன் கூட கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கிடையாது, அவர் வந்தான ஜக்காத் இதை நிதியை தரதான் சொன்னாங்க, இது ஒரு வகையான அன்பளிப்பு தான், அது அதை கூட நிறைவேற்றுறான்னு சொன்னால் இந்த வாக்குறுதி விஷயத்தை நாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை பெற வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், அல்லது நாம் சமுதாயத்தில் இருக்க சமுதாய பொதுப்பணியில் இருக்கிறோம் சொன்ன, நாம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதை நம்முடைய வாரிசுகளுக்கு வசிய செய்யணும். ஏன்னு சொன்னா, எப்ப வந்து நம்முடைய உயிர் போகும்னு சொல்ல முடியாது. 1 ரூபா வாங்கினாலும் சரி, நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லிடணும், இந்த மாதிரி வந்து இந்நாட்டு 1 ரூபா வாங்கியிருக்கப்பா அப்படின்ற தகவல் சொல்லிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான், 3 நாட்களுக்கு மேல நீங்க என்ன செய்வீங்க, அதாவது வசிய செய்யாமல் நீங்க வந்து தூங்காதீங்க,
நீங்கள் எல்லா விஷயத்தையும் எழுதி வைங்க, அது மாதிரி மக்கள் உங்க பிள்ளைகிட்ட வசதி செஞ்சிருக்கேன் என்னென்ன விஷயங்கள்ட்டு ஏன்னு சொன்னா எப்போ எந்த நொடியில் அல்லா உயிரை கைப்பாற்றுவான்னு தெரியாது. அப்ப நாம ஒரு கடனோட மரணிக்கிறோம்னு வைங்களேன், அந்த கடன் இங்கே தீர்க்கப்படும் வரை நாம அங்க தொங்கிக்கிட்டா இருக்கணும். இந்த கடன் இந்த உலகத்துல தீர்க்கப்படணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஷஹீதுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஷஹீத் வந்து நேரடியா சொர்க்கம் செல்லக்கூடியவர் தான். ஆனால் அவர் கடன் இருந்தால் அது வரைக்கும் அவர் பெண்டிங்ல இருப்பார். அந்த கடன் இந்த உலகத்தில் தீர்க்கப்படக்கூடிய காலம் வரைக்கும், அவருடைய வாரிசில் நிறைவேற்ற வரைக்கும் அங்க என்ன செய்யும், அவர் பெண்டிங்ல இருந்துக்கணும். அந்த மாதிரியான கடனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கப்பட்டிருக்கும் போது நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்த கவனமாக இருக்கணும். இந்த வாக்குறுதி விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருக்கணும். நாவு என்பது சுத்தமா இருக்கணும். அதாவது 10 நாள் 15 நாள் டைம் கேளுங்க, 10 நாள் திரும்பி கொடுங்க. 10 நாள் வாங்கிட்டு 20 நாள் கொடுக்கூடாது, 10 நாள் வாங்கிட்டு 1 மாசத்துல கொடுக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மிகப்பெரிய படிப்பினை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருக்கு என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த செய்தி இந்த ஹதீஸ் வந்து 2296 இருக்குது அன்பிற்குரியவர்களே. அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொன்னா,